நாகை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மறுநாள் அதி கனமழை பெய்யும் எனவும் கணிப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். அதானையை சந்தித்து பேசியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது பற்றிய கேள்விக்கு முதலமைச்சர் பதில். அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சந்தித்துதான் சொல்றாங்க. சமூக சீர்திருத்தவாதியான ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்று பேசியது ஆணவம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அதானியை உங்கள் இல்லத்தில் ரகசியமாக சந்திப்பின் என்ன நோக்கம் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டிருந்தாரே என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள், அவருக்கு வேலை எதுவும் கிடையாது, தினம் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்று விட்டார் முதலமைச்சர் அவர்கள். இது கண்டிக்கத்தக்கது. ராமதாஸ் குறித்த முதலமைச்சரின் பேச்சுக்கு பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வேலையில்லாமல் கூறியதா எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துவிட்டதாக நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் குற்றச்சாட்டு. பாலியல் தொடர்பான புகார்களை விசாரிக்க அரசு தனி இணையதளத்தை தொடங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வீடு தொடங்கி வீதி வரையில் பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்து வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுக்க உறுதியேற்போம் என கனிமொழி எம்பி வலியுறுத்தல். எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய்களை விளைநிலங்களில் பதிக்க எதிர்ப்பு. வீடுகளில் கருப்பு கொடியை கட்டி விவசாயிகள் போராட்டம். புதுக்கோட்டையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி. 2 நாட்களில் தொகையை வழங்குவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் வாக்குறுதி. முதலீட்டுக்கு என திரட்டப்பட்ட நிதி தீவிரவாத செயல்களுக்கு அளிக்கப்பட்டதாக புகார். தேசிய புலனாய்வு முகமை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் பெயர் மாற்றம். ஓடிஏ நங்கநல்லூர் சாலை மெட்ரோ ரயில் நிலையம் என்று புதிய பெயர் சூட்டப்பட்டது. ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். மரவள்ளி கிழங்கு, பாக்கு, விலை ஆகியவற்றின் வீழ்ச்சியால் இழப்பு ஏற்படுவதாக முறையீடு. நாமக்கல் மல்லசமுத்திரம் ஊராட்சி பள்ளியின் பெயரை மாற்றினார் அமைச்சர் அன்பில் மகேஷ்.
பெயர் பலகையிலிருந்த அரிசன் காலனி என்ற பெயரை கருப்பு மை பூசி நீக்கினார். திருநெல்வேலி தூத்துக்குடி மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம். மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பருத்தி செடியில் பஞ்சு எடுக்க சென்றபோது விபரீதம். விஷ வண்டுகள் கடித்ததில் பெண் தொழிலாளி உயிரிழப்பு, மேலும் 4 தொழிலாளர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு. திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வழக்கறிஞர்கள் சக வழக்கறிஞர் மீதான வழக்கு பதிவை கண்டித்து பிச்சை எடுத்தும் போராட்டம். ஆண்டிப்பட்டியில் வரத்து குறைவால் முருங்கைக்காயின் விலை அதிகரிப்பு. 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ முருங்கைக்காய் 320 ரூபாயாக உயர்வு. ஓமலூரில் நடந்த மாவட்ட அளவிலான சாஃப்ட் டென்னிஸ் போட்டியில் சேலம் அணி சாம்பியன். ஆடவர் மகளிர் என்று இரு பிரிவிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். அவர்களையும் வருக வருக என்று. மகாராஷ்டிராவில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சி வலியுறுத்தல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார். அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் நிச்சயம் விவாதிக்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் வலியுறுத்தல். சபரிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. 7 சென்டிமீட்டர் முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. யங் இந்தியா ஸ்கில்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அதானி குழுமம் அளித்த தொகையை நிராகரித்தது தெலங்கானா அரசு. 100 கோடி ரூபாயை நிராகரிப்பதாக முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. ₹6,967 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2,000 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கிக்கு இன்னும் திரும்பவில்லை. மக்களவையில் மத்திய அரசு தகவல். நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் எப்போதும் பேசியது இல்லை என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க சில கட்சிகள் முயற்சிப்பதாகவும் விமர்சனம். மக்களால் 80 முதல் 90 முறை வரை நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்த நினைப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். நாட்டு மக்கள் அவர்களை கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் தக்க சமயத்தில் தண்டனை கொடுப்பார்கள் எனவும் பேச்சு.